அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோங்க. அதில் நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, சார் என்னுடைய கட் ஆஃப்ங்கிறது ஒரு 160 170 வரைக்கும் இருக்குது. இந்த 160 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸ் கிடைக்கும், நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் சீட் போகலாமா இல்லை கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா, இதை பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்காகவும் அந்த பெற்றோர்களுக்காகவும் தான் அந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 160 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும், அதை வந்து நான் 3 கேட்டகரியில் சொல்கிறேன். ஓசி கேட்டகரி, ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இத்தனை பிரிவை சார்ந்த மாணவர்களுமே சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக பிசி கம்யூனிட்டிக்கு என்ன சீட் கிடைக்கும், எம்பிசி கம்யூனிட்டிக்கு என்ன சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஓசி கம்யூனிட்டி, ஓசி கேட்டகரியில் 160 to 170 என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 170.5 சீட்டு கிடச்சிருக்குங்க. கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டம் 170.5, ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 170, கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 169.5, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 169.5, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி சென்னை 169, டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம் 168.5, ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் மாவட்டம் 168, எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 168, வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு மாவட்டம் 167.5, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை மாவட்டம் 167, பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி மாவட்டம் 166, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம் 165, வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 165.5, மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம் 165.5, நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம் 165.5, வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 164.5, ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டம் 164.5, எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் மாவட்டம் 164, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர் மாவட்டம் 164, நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மாவட்டம் 164, வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 163, கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் மாவட்டம் 163, அம்ரிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டம் 162.5, பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் மாவட்டம் 162.5, ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் மாவட்டம் 162.5, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 162.5, நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 162, ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணை சென்னை 161.5, தென் வந்து பார்த்தீங்கன்னா லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 161, விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் உமன் நாமக்கல் மாவட்டம் 161, எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை மாவட்டம் 161. ஸோ 160 to 170 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு ஓசி கேட்டகரியிலேயே எல்லா பிரிவு சேர்ந்த மாணவர்களும் இருக்கக்கூடிய சீட்ஸில் இத்தனை கல்லூரிகளில் வந்து இடங்கள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஸோ 160 to 170 என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் பிசி கம்யூனிட்டிக்கு 170 சீட்டு கிடைக்கும். கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 169.5 சீட்டு கிடைக்கும். டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் 169.5 சீட்டு கிடைக்கும். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி மாவட்டம் 169, மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் 168.5, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 168, ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம் 167.5, மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை 166.5, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்தாம்பரம் சென்னை 166.5, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மாவட்டம் 166.5, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 163, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 162, சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 162, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 162, கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 161, கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டம் 161, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப்
இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 160.5, எஸ்ஆர்எம்டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 160க்கு பிசி கம்யூனிட்டியில் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது இருக்குங்க. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டி. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 160 to 170 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் வந்து இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிற கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு 168.5 கடந்த வருஷம் சீட்டு கிடச்சிருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை, நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 168.5 இந்த கல்லூரியில் இடங்கள் கிடச்சிருக்கு. மெப்கோஸ் லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 164.5 சீட்டு கிடச்சிருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 164.5, பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 164, மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை 164, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 163, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 162, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 160. ஸோ இத்தனை கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா 160 to 170 கட் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸுங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு வீடியோலையும் முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக இத்தனை கல்லூரிகளில் சீட்டுகள் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் சீட்டுங்கிறது முயற்சி பண்ண வேண்டாம், கவுன்சிலிங் வழியாகவே போகும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.